கனடாவின் ஒட்டாவாவின் புறநகர் பகுதியில் 6 இலங்கையர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான மற்றொரு தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த கொலைகளுடன் தொடர்புடையவர் என கூறப்படும் 19 வயதுடைய மாணவன் பயன்படுத்திய பிற ஆயுதங்கள் தொடர்பில் ஒட்டாவா காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதனிடையே கொலை நடந்த வீட்டிலுள்ள இரத்த கரைகளை கனடா அதிகாரிகள் சுத்தம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் சந்தேக நபரின் உறவினர்கள் எவரும் இதுவரை கனடாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தை தொடர்பு கொள்ளவில்லை என ஒட்டாவாவில் உள்ள இலங்கையின் பிரதி உயர்ஸ்தானிகர் அன்சுல் ஜான் தெரிவித்துள்ளார். கனடாவில் ஒட்டாவாவின் புறநகர் பகுதியான பார்கவேனில் வசித்து வந்த இலங்கை குடும்பத்தைச் சேர்ந்த தாய் மற்றும் 4 பிள்ளைகள் உட்பட 6 பேர் கடந்த 6 தேதி கொலை செய்யப்பட்டிருந்தனர். சம்பவத்தில் காயமடைந்த குடும்பத்தின் தந்தையான தனுஷ்க விக்ரமசிங்க வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை இந்த கொலைகளை செய்ததாக கூறப்படும் 19 வயதுடைய பெப்ரியோ டி சொய்சாவிடம் ஒட்டாவா காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கூறிய ஆயுதம் ஒன்று அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஒட்டாவா காவல்துறையினர் கூறியதுடன் கொலைக்கு வேறு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதா என்பது குறித்து விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் சந்தேக நபரின் தாய் மற்றும் தந்தையின் வசிப்பிடம் தொடர்பில் குறிப்பிட்ட தகவல் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ள நிலையில் ஒட்டாவாவில் உள்ள இலங்கையின் பிரதி உயர்ஸ்தானிகர் அன்சுல் ஜான் அவரது உறவினர்கள் எவரும் உயர்ஸ்தானிகரத்தை தொடர்பு கொள்ளவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இந்த கொலைக்கு வருத்தம் தெரிவித்த இலங்கை வெளியுறவு அமைச்சு கொல்லப்பட்டவர்களின் இலங்கையில் உள்ள குடும்ப உறுப்பினர்களின் தனியுரிமைக்கு மதிப்பளிப்பதாகவும் அவர்களின் கோரிக்கைகளை எளிதாக்குவதாகவும் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. ஜூலி மாசம் 15 மாத்தியாயே அவருந்திரா கீட்டி ஐசல அம்மா வில்ல துவை தருத்துந்தினா இக்கி எஹெதி பபி காம்பவுனா ஏட மாச துணை மீதுல செனிதாட்ட எத்துக்கு தரு அத்திரதிரி இன்னும் தண்ணே தூ மட பெரியத கத்தாக்கறேனே தீந்து மட்டுக்கா வே நிந்த கீத்தே குடும்ப பதிவு பண்ணி திப்பி மாசம் 15 மட்டும் போட்டோ எவ்வளோ மேலே தீனா